ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் இஸ் வெல். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி த 48 லாஸ் ஆஃப் பவர் பை ராபர்ட் கிரீன் பார்க்க போகிறோம். பவர் அப்படின்றது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல். உங்களுடைய செயல் அல்லது வார்த்தைகள் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல். ஆனால் நிறைய பேர் பவரையும் கண்ட்ரோலையும் ரிலேட் பண்ணிக்கிறாங்க, அது தப்பு. ஆத்தர் கிரீன் சொல்கிறாரு, இந்த பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கு அங்கீகாரம் அட்டென்ஷன் நிறைய கிடைக்குமா, மோட்டிவேட்டடாக எப்பயுமே அவங்கள புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த காலத்தில் முக்கியமான ஒன்று இல்லையா, அதில் புலியாக இருப்பாங்களாம். நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க, ஆனால் அடாப்ட் பண்ணிப்பாங்களாம். இந்த காலத்தில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இல்லையா. இப்போது இவர் சொல்கிற 48 லாஸ் ஆஃப் பவர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாஸ்டரையும் மிஞ்சி போக வேண்டாம். அதாவது அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அட்டென்ஷனையும் கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸை முழுசாக நம்ப வேண்டாம், எதிரிகளையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ஆத்தர் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க, ஹெல்ப் பண்ணுங்க, பட் ஆழம் பார்த்து காலை விடுங்க. அப்புறம் ஃபுல்லாக நம்பினேனே இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொன்று சொல்கிறாரு, நமக்கு எதிரின்னு சொல்லிக்கிட்டு ஒன்று ரெண்டு ஜீவன் சுற்றிட்டுருக்கோம்ல, அதையும் எப்படி சாமர்த்தியமாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. இந்த பாயிண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குல்ல. தேர்ட் பாயிண்ட், உங்கள் நோக்கங்களை வெளிப்படையாக காட்டாமல் கொஞ்சம் சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணணுமா. ஃபோர்த் பாயிண்ட், தேவைக்கு அதிகமான இன்ஃபர்மேஷனை யாருக்கும் கொடுக்க வேண்டாம், தேவைக்கு குறைவாகவே சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இது நம்மளோட ஒர்க் லைஃப்பில் நிறையவே பார்த்துருப்போம்ல, இப்போ புரியுதா ஏன்னு. ஃபிஃப்த் பாயிண்ட், நம்மளை பற்றி நாம் க்ரியேட் பண்ணுற அபிப்பிராயம் ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியமாக, அதை லைஃப் லாங் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. சிக்ஸ்த் பாயிண்ட், எந்த தருணத்துலேயும் உங்களுக்குரிய கவனம் குறையாத மாதிரி பார்த்துக்கணுமா. நான் சொல்லிகிட்ருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 48 லாஸ் ஆஃப் பவர் நான் சொன்னதில்லை, ஆத்தர் ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. இப்போது செவன்த் பாயிண்ட், மற்றவங்கள வேலை செய்ய வச்சு அதனால் வர அங்கீகாரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எயிட் பாயிண்ட், தூண்டில் போட்டாச்சும் மற்றவங்களை உங்ககிட்ட வர வைக்கணும். நைன்த் பாயிண்ட், உங்கள் செயல் மூலமாக ஒரு காரியத்தை முடியுங்க, வீண் ஆர்குமெண்ட்டை தவிர்த்துடுங்கன்னு சொல்கிறாரு. எனர்ஜி வேஸ்ட்டு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போது டென்த் பாயிண்ட், சோகமாக இருக்கிறவங்க அன்லக்கின்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க கிட்டேருந்து டிஸ்டன்ஸை கீப் பண்ணுங்கள். கரெக்ட் தானே? சம்டைம்ஸ் அவங்க பேசுகிற பேச்சில் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மோட்டிவேஷனும் போயிடும். இந்த பாயிண்ட் கரெக்ட் தான் இல்லை. லெவன்த் பாயிண்ட், மற்றவங்க எப்பயும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கணுமா. இந்த பாயிண்ட் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என் ஆஃபீஸில் ஒரு பையன் இருந்தான், அவனோட வேலையை ஃபுல்லாக யார்கிட்டையுமே சொல்லித்தரமாட்டான். ஒரு நாள் அவனை நான் கேஷுவலாக கேட்டேன், ஏன் இப்படி இருக்க, உன்னோட ஒர்க் ரிலேட்டடாக வந்து முழுசாக யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறியேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அப்போ தானே இந்த மொத்த ஆஃபீஸும் என்ன நம்பி இருக்கும்ன்ட்டு. பாயிண்ட் தானே? ஓகே. டுவெல்த் பாயிண்ட், நம்மளோட அன்பான வார்த்தைகள் பெருந்தன்மையான செயல், இப்படி சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு நம்ம மேலே சந்தேக பார்வையை குறைக்கும். ஸோ இது மற்றவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு நிறைய டைமையும் ஸ்பேஸையும் கொடுக்குமா. தேர்ட்டீன்த் பாயிண்ட், மற்றவங்க கிட்ட ஒரு உதவி கேட்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வர மாதிரி பார்த்துக்கணுமா. நீங்கள் கேட்குற உதவி ஏதோ அவங்க நமக்கு செய்கிற உதவியோ சேவை மாதிரி தெரியக்கூடாதான். ஃபோர்டீன்த் பாயிண்ட், உங்கள் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சூசகமாக அவங்க கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா. ஃபிஃப்டீன்த் பாயிண்ட், ஒருத்தங்க நமக்கு முழுசாக விரோதின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வரவிடாமல் பண்ணிடணுமா. இப்படி தான் பல லீடர்ஸுமே பண்ணியிருக்காங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போது சிக்ஸ்டீன்த் பாயிண்ட், நம்ம எப்பயுமே எல்லாருக்கும் ஈஸியாக ரீச்சபிளாக இருக்கும்போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் குறையுது. ஸோ அப்பப்போ இன்விசிபிள் மோடுக்கு போயிடணுமா. எப்பயுமே ரேராக கிடைக்கிற விஷயத்துக்கு தானே டிமாண்ட் ஜாஸ்தி. ஓகே. இப்போது செவன்டீன்த் பாயிண்ட்,
மற்றவங்களுக்கு நம்மளை பற்றியோ நம்ம செயல்களை பற்றியோ ஒரு க்ளூவும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கணுமா, அப்போதான் நம்ம மேலே யாருக்கும் கண்ட்ரோல் இருக்காதான். இப்போது 18th பாயிண்ட், கொஞ்சம் அப்பப்போ இன்விசிபிள் மோடில் இருங்கன்னு சொல்கிற ஆத்தர் இதையும் சொல்கிறாரு. அதாவது வெளி உலகத்தோட நடக்கிற விஷயங்களோட உங்களை கட் பண்ணிடாதீங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்கிறாரு. அதாவது சைலண்ட்டாக இருந்தாலும் அப்டேட்டடாக இருக்கணுமா. இப்போது 19th பாயிண்ட், யார்கிட்ட டீல் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுமா, தேவையில்லாத ஒருத்தரை அஃபண்ட் பண்ணிடாதீங்க, அகெயின் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. ரைட்டு, இப்போது 20th பாயிண்ட், யாருக்கும் கமிட் ஆகிடாதீங்க, அப்போது அவங்களுக்கு அடங்குற மாதிரி ஆயிரும், உங்கள் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மாஸ்டர்னு சொல்கிறாரு. 21st பாயிண்ட், விஷத்தை விஷத்தால் தான் முறிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்களை மட்டம் தட்டணும்னு ஒருத்தர் நினச்சா நீ கிரேட்டுப்பா நீ கிரேட்டுப்பான்னு சொல்லி அவங்க இன்டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக நடந்துக்கணுமாமா. இப்போது 23rd பாயிண்ட், எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது, ஸோ வீக்காக இருக்கும்போது சரண்டர் ஆகிட்டா நம்ம தேரி பிக்கப் ஆகிறதுக்கு டைம் கிடைக்குமா. இப்போது 23rd பாயிண்ட், உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்துங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. 24th பாயிண்ட், ப்ளே த பர்ஃபெக்ட் கார்டியர், தேவைப்படும்போது அழணும் சிரிக்கணும் நோட்டீஸ் ஆகணும், ஆனால் அதிகமாக நோட்டீஸ் ஆகக்கூடாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் ஸ்மார்ட்டாக வேலை செய்ய கற்றுக்கோங்க, யாரையும் பாடி ஷேமிங் பண்ணிடாதீங்க, அது சென்சிட்டிவ் டாபிக். இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இந்த 24th பாயிண்டில் கவர் ஆகுது. 25th பாயிண்ட், மற்றவங்க நம்மளை இவங்க இப்படி தானே டிஃபைன் பண்ண விடாதீங்க, உங்கள் ஐடென்டிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க, இதோட முதல் படி தான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகேயா, இப்போது 26th பாயிண்ட், தவறு செஞ்சாலும் மாட்டிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, உங்கள் பவருக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி பாலிடிக்ஸில் இது தானே நிறைய நடக்குது. 27th பாயிண்ட், உங்கள் வார்த்தைகளில் ஈர்ப்பு இருக்கணும், உங்கள் தோற்றம் எளிமையாக இருக்கணும், உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஓரடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். 28th பாயிண்ட், ஒரு செயலில் இறங்கும்போது டவுட்டாக இருந்தால் இறங்கவே வேண்டாம், இறங்கிட்டா எதுனாலும் பார்த்துக்கலான்ற மன வலிமையோடு இறங்கணுமா. 29th பாயிண்ட், ஒரு செயலில் இறங்கும்போது முதல்லேருந்து முடிவு வரைக்கும் தொலைநோக்கு பார்வை வேணுமா, என்னெல்லாம் தடங்கள் வர சான்ஸ் இருக்குன்னு கிளாரிட்டி இருக்கணுமா. இப்போது 30th பாயிண்ட், நீங்கள் சாதித்த விஷயங்கள் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நேச்சுரலாக சாதித்த மாதிரி மக்களை நம்ப வைக்கணும். 31st பாயிண்ட், மற்றவங்களை உங்களுக்கு சாதகமாக செயல்பட வைக்கணும், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஷாப்பிங் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா தேவையே இல்லாமல் உசு பேத்தி நம்மளையும் கூப்பிட்டு போவாங்க, கடைசியில் பார்த்தா நம்ம தான் அதிகமாக செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம். இது சரியான உதாரணம் தானே. இப்போது 32nd பாயிண்ட், உண்மை எப்பயும் கசக்கதாங்க செய்யும், ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்ஃபுல்லான லைஃப்பில் சம்டைம்ஸ் மற்றவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது நமக்கு நல்லது. 33rd பாயிண்ட், எப்படியாப்பட்டவங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, ஸோ மற்றவங்களோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்கணுமா. 34th பாயிண்ட், உங்களோட தோற்றம் மரியாதைக்குரிய விதமாக இருக்கணுமா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், நீங்கள் உங்கள் செயல்கள் தனித்துவமாக இருக்கணுமா. 35th பாயிண்ட், நீங்கள் ரொம்ப டைம்லியாக இருக்க பழகிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஏதோ அறக்க பறக்கன்னு ஒரு தோற்றம் வந்தாலே உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிரும். 36th பாயிண்ட், உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை கிடைக்கலன்னு காமிச்சிக்கிறத விட எனக்கு அது தேவையில்லப்பா ஐ டோன்ட் கேர் மெத்தடை ஃபாலோ பண்ணுமா. 37th பாயிண்ட், உங்களை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு சிம்பிளோ ஒரு கலரோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைலோ ஏதோ ஒன்று உங்களை எல்லாரும் விருப்பப்படுற மாதிரி இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி வச்சுக்கணுமா. இப்போது 38th பாயிண்ட், மற்றவங்க விரும்பக்கூடிய பதில்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்க, ஆனால் உங்கள் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் உங்கள் நிஜத்தை காமிச்சிக்கோங்க. 39th பாயிண்ட், ஆங்கர் இஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ்னு சொல்கிறாங்க, ஸோ மற்றவங்க ஒரு விஷயத்தில் கோவப்பட்டாலும் நீங்கள் அமைதியாகவே காமிச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் பவர். 40th பாயிண்ட், இலவசமாக வர உணவை தவிர்த்திடுங்க, இலவசமாக கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு ஹிடன் ஆப்ளிகேஷன் இருக்குதானு செய்யுது. 41st பாயிண்ட், உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிக்கோங்க, இன்னொருத்தரோட நிழலை ஃபாலோ பண்ணாதீங்க. 42nd பாயிண்ட், நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னா தேவையில்லாத கூட்டத்தை கலைக்க ட்ரை பண்ணுங்கள்,
இந்த மெத்தடை தானே பிரிட்டிஷர்ஸும் ஃபாலோ பண்ணாங்க. இப்போது 43rd பாயிண்ட், மற்றவங்களோட ஹார்ட் அண்ட் மைண்டில் நீங்கள் செயல்படணும், உங்களுக்கு வேண்டியதை அவங்கள செய்ய வைங்க. 44th பாயிண்ட், உங்களுக்கு ஆகாதவங்க ஃபாலோ பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் என்ன தான் பண்ண வரீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, என்னடா இவனும் நம்ம மாதிரியே செய்கிறானேன்னு உங்களுக்கு அவங்க ஃபேன் ஆயிரவும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் மிரர் எஃபெக்ட். ஆமாம், த 48 லாஸ் ஆஃப் பவர் பை ராபர்ட் கிரீனில் இப்போ நம்ம 45th பாயிண்ட் பார்க்க போகிறோம். மாற்றத்தை அறிவுறுத்துங்க, ஆனால் ஒரே சமயத்தில் அதிகமான ரிஃபர்மேஷன் வேண்டாம், பழமையும் கொஞ்சம் அசோசியேட் ஆகி இருக்கணும். 46th பாயிண்ட், மனுஷங்களுக்கு நாம் ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சிக்கிட்டோன்னா நம்மளை நெருங்க யோசிப்பாங்க. ஸோ அப்பப்போ நம்மளோட இன்பர்ஃபெக்ஷனையும் காமிச்சுக்கோங்க, நாமளும் ஹியூமன் தான் காமிச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போது 47th பாயிண்ட், பெட்டர் டு ரிட்டையர் இன் விக்ட்ரி தேன் டு டிஃபீட். அதாவது வெற்றி பல வந்தாலும் எங்கே ஸ்டாப் பண்ணணும், எது நம்ம ஸ்டாப் பாயிண்ட்டுன்னு நாமளே தெரிஞ்சு வச்சுக்கணுமா. அடுத்து வர எந்த ஒரு நிகழ்வுக்கும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் பை ராபர்ட் கிரீனில் அடுத்து வரது கடைசி பாயிண்ட், 48th பாயிண்ட், உங்கள் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வெளிப்படையாக தெரியவே கூடாதான். இது நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும், எதையும் உங்கள் கண் பார்வையில் பார்த்து செயல்படணும். அண்ட் முக்கியமாக எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எதையும் பர்சனலாக எடுத்துக்க கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட ராபர்ட் ஃப்ரீன் அவர்களோட 48 லாஸ் ஆஃப் பவர் முடியுது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், பவருக்கும் கண்ட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்குது, குழப்பிக்காதீங்க. இதில் ஆத்தர் சொன்ன பாயிண்ட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல புக்கோடு நம்ம டீம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.